Hey, hello gamers, welcome back. This is Tamil Gamers Brotherhood, aka TGB. Okay guys, welcome back to another video. பட் உங்களுக்கு இந்த காஸ்டியூம் காமிக்கிறேன். ஸோ இந்த காஸ்டியூமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பெரிய சீனான காஸ்டியூம்லாம் இல்லை. ஸோ இந்த காஸ்டியூம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, எனக்கு கன்ஃபார்ம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. ஸோ அண்ட் அதுக்கும் வந்து வீட்டில் பணம்லாம் வாங்காதீங்க. நீங்கள் ஃப்ரீயாக வந்து மணி அண்ட் டைமண்ட் ரன் பண்ணுற கீழே வந்து ஒரு ஆப் லிங்க் இருக்கும், ஃபஸ்ட் லிங்க் இருக்கும். அதை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணால் 50 ரூபீஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் அதை வச்சு நீங்கள் ஜாலியாக ஃப்ரீ டோர்னமெண்ட் அது இதுன்னு ஆடி அதிலே டபுள் டாப் பண்ணிக்கலாம். ஸோ அதை லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி போதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை கைஸ், ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் நிறைய பேர் நேற்று கேட்ட கேள்வி என்ன, ப்ரோ நான் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது, என்னோட ஐடி கேன்சல் ஆகுமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதை நான் ஆக்சுவலாக நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் புரியலன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, ஸோ வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அவங்க அதாவது ஃப்ரீ ஃபயர் அஃபீஷியல்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ பங்களாதேஷ்குள்ளே இருக்க பிளேயர்ஸ், அதாவது பங்களாதேஷ்குள்ளே இருக்க பிளேயர்ஸோட ஐடி மட்டும்தான் வந்து மாறும், மற்றபடிக்கு வேறு யாருமே மாறாது, அண்ட் ரிவார்ட்ஸும் யாருக்கும் கிடைக்காது. ஸோ தெரியாமல் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலும் உங்கள் ஐடிக்கு எதுவும் ஆகாது, ஓகேவா? உங்கள் ஐடி வந்து பங்களாதேஷோருக்கு போகாது, ஐடி பேன் ஆகாது, எதுவுமே ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரிவார்ட்ஸும் எதுவும் கிடைக்காது. ஒன்லி பங்களாதேஷ் பிளேயர்ஸ், பங்களாதேஷ் நாட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா சர்வர் சேஞ்ச் ஆகும். ஸோ இது மட்டும்தான் அவங்க வந்து இது அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ யாராச்சும் வந்து இது பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. அண்ட் இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புதுசாக ஒரு இது வந்துருக்குல்ல, 40% ஆஃபர் ஃபார் தீம் கன்ஸு. ஸோ யாருக்காச்சும் வேணும்னா வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த 40%ல் வந்து நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே வச்சுருந்தேன். ஸோ நான் சும்மா சுற்றி பார்க்கலான்ட்டு வந்து இந்த என்ன ஏதோ ஒன்று சுற்றுவேன், அந்த க்ரோஸாக தான் சுற்றுவேன். ஸோ அந்த க்ரோஸாக மட்டும் சும்மா மூணு கன்று மட்டும் சுற்றி பார்த்தேன், பெர்மனெண்ட்டாக இது கிடைக்க மாட்டேன், ஒன்றும் கிடைக்கல. ஒரு 5 நாளைக்கு கொடுத்தாங்க, சரி ஓகே போதும், 70 டைமண்டாக போடடே அப்படின்ட்டு வந்துட்டேன். ஓகே, நம்ம இப்போ வந்து மெயின் டாபிக் வரலாம். ஸோ மெயின் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் டாப்பிக்கில் முக்கியமான டாப்பிக்கு, ஸோ நம்மளோட எஃபி வந்து பேன் ஆக போதாமா, நம்மளோட ஃப்ரீ ஃபயர் ஐடி என்ன ஆகும் தலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எஃபி ஐடி பார்த்தீங்கன்னா பேன் ஆகுது, அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஸோ எதனால் வந்து எல்லாம் எஃபி பேன் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்கன்னா, போன பிப்ரவரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், போன பிப்ரவரி 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ் கொண்டு வந்தானுங்க. அதாவது சோஷியல் மீடியாக்கெலாம், இது எஃபி மட்டும் இல்லை, எஃபி, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், கூகுள் எல்லாத்துக்கும் சேர்த்தியே வந்து குறிப்பிட்ட ஒரு இது கொண்டு வந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில இதெல்லாம் சொன்னாங்க, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் நம்மளுக்கு, அதெல்லாம் நான் கொஞ்சம் ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து எந்த இதுவுமே வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணல, ஓகேவா? ஃபேஸ்புக் அக்செப்ட் பண்ணல, வாட்ஸ்அப் அக்செப்ட் பண்ணல, இன்ஸ்டாகிராமு, கூகுளு, யூடியூபு, ட்விட்டரு எதுவுமே இன்னும் வந்து அதை வந்து, அதாவது அவங்க சொன்ன ரூல்ஸ் எல்லாமே இன்னும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதாவது இன்னும் அவங்க செயல்படுத்தலை. ஸோ அதனால் வந்து இப்போ எல்லா சோஷியல் மீடியாவும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும், எங்களுக்கு இன்னொரு 6 மாதம் வேணும், இன்னும் ஒரு வருஷம் வேணும், எங்களுக்கு இப்போ தான் நாங்கள் வந்து அதில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதனால தான் வந்துட்டு, ஸோ கரெக்டாக 3 மாதம் அவங்க டெட்லைன் கொடுத்துருந்தாங்க, பிப்ரவரி 25லேருந்து 3 மாதம் டெட்லைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா மே 25. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா எஃபி வந்து பேன் ஆக போகுது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் ஒரு இது வந்துச்சு. அது ரூமர்லாம் கிடையாது, உண்மையான விஷயம் தான். பட் வந்து பேன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் இல்லை, உங்களுக்கு அமேசான் ப்ரைம், ஹாட் ஸ்டாரு, நெட்ஃப்ளிக்ஸ், ஓடிடி சைட்ஸும் எல்லாமே நிறையா இதில் இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இப்போதைக்கு ஐடி பேன் ஆகுது. சப்போஸ் ஐடி பேன் ஆனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்மளோட எஃபியை வந்து நம்ம அப்படியே வந்து ஒன்றா கூகுளுக்கு இல்லைனா வந்து விகேக்கு மாற்றிக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ அது வந்து சப்போஸ் ஐடி பேன் ஆக போகுது அப்படின்னு அஃபீஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை போடுறேன். ஸோ நிறைய பேர் வந்து இதையும் நேற்று கேட்டிருந்தீங்க, இப்படி வந்து எஃபி ஐடி இதெல்லாம் பேன் ஆக போதாமே தலை, என்ன தலை, என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் யூடியூப் கமெண்ட்டில் என்னோடய ஃப்ரீ ஃபயர் ஐடி என்னாகும், சப்போஸ் எஃபி பேன் ஆயிடுச்சுனா ஃப்ரீ ஃபயர் ஐடி என்னாகும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. சத்தியமாக எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு, நேற்று நைட்டு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் இது கிடச்சிது. ஸோ நம்ம வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை, இப்போதைக்கு வந்து பேன் ஆகாது. பேன் ஆகிற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வரும், அதாவது கவர்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க அந்த இதுக்கு. அந்த நோட்டீஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சில பல ஒரு 1 வீக் வந்து நார்மலாக ரன் ஆகும். அதுக்கடுத்து இன்னொரு 1 வீக் பார்த்திங்கன்னா வந்து
பாதி இது எப்படி உங்களுக்கு பப்ஜி பேன் ஆச்சுல்ல அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். பப்ஜி டிக்டாக் அதெல்லாம் பேன் ஆச்சுல அந்த மாதிரி தான். ஸோ பேன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா டிக்டாக்ல அத்தனை பேர் இருந்தாங்க அதையும் பேன் பண்ணாங்க. ஸோ இவங்க எனக்கு தெரிஞ்ச அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுத்துருவாங்க நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அதை பற்றி எதுவும் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நிசப்தமான உண்மை. சரியாக ஸோ யாரும் வந்து எஃபி பேன் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க எஃபி பேன் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, இத்தனை நாள் போட்டு இவ்வளோ டைமண்டை போட்டு இல்லைனா இவ்வளோ ஸ்கில்ல போட்டு லெவல் 71 வந்துச்சிருக்கேன் லெவல் 72 ஒன்று வந்துச்சிருக்கேன் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை, எஃபி பேன் ஆகாது, பேன் ஆகாது சரி எஃபி பேன் இப்போதைக்கு ஆகாது, ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எஃபி பேன் ஆகாது. ஸோ ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு அஃபிஷியல் நோட்டீஸ் வந்து அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்கும். ஸோ நீங்கள் யாருமே எதுவுமே கவலைப்பட தேவையில்லை ஓகேவா. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு சின்ன அப்டேட்டும் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இது வந்துருச்சுல, அது என்ன இது, ஐயோ ஏதோ பட்டின்னு வந்துருச்சியா, கேம்ஸ் பட்டியா ஏதோ ஒன்று வந்துருச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அடுத்து வந்து அதை போட்டு காமிக்கிறேன். அண்ட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்கும். இந்த மேட்சோட கடைசி பாருங்கள், இந்த மேட்சோட எண்டில் பாருங்கள் நான் எத்தனை லைக்ஸ் வாங்கியிருக்கேன் மட்டும் பாருங்கள் இந்த மேட்சோட எண்டில். ஸோ செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக பூயா அடிக்கல செகண்ட் பிளேஸ் தான் இருந்தாலும் இந்த மேட்சோட எண்டில் பாருங்கள் எத்தனை லைக்ஸ் வந்துருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த பூயாபடி பூயாபடியை பற்றி நம்ம பார்த்தலாம். ஸோ பூயாபடி ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாகப்பட்டது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ஸ்டாச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த கன் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க, கிளாஸ் குவாட்டில் எந்த கன் அதிகமாக கிளாசிக் மேட்ச்சில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இன்னும் எந்த சைடு வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒன்றா உங்களுக்கு வந்து கில் ஃபுல்லாக இருக்குது ஆனால் வின் ரேட் கம்மியாக இருக்குன்னா நம்ம நிறைய கில் அடிக்கணும். பட் வந்து நம்ம பூயா போடுறது தான் கொஞ்சம் தடுமாற போகிறோம். அதேமாதிரி பூயா நிறையா இருக்குது கில் கம்மியாக இருக்குன்னா நம்ம எல்லா மேட்சும் எப்படியாச்சும் பூயா அடிச்சிடும், கில் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து அடிக்கணும் அந்த மாதிரி ஒரு இதுதான். ஸோ நீங்கள் இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணிக்கலாம். பட் டே பாரு நான் தாண்டா சீனை பார்த்தியா நான் வந்து ஒரு M10 கிங்கடா, நான் வந்து MP40 கிங்கடா அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா MP40 தான் நீங்கள் அதிக டேமேஜ் கொடுத்ததாக இருக்கும், இல்லைனா வந்து M10 அதிகமாக டேமேஜ் கொடுத்ததாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்டு தாறு மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது ஓகேவா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க, ஷார்ட் அண்ட் சிம்பிளாக முடிச்சாச்சு. அண்ட் இந்த வீடியோ முடிஞ்சோடனே அந்த லைக்கு சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோட வந்துக்கிறோம். அண்ட் இந்த மாதிரி லைக்ஸ் எப்படி வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா மறக்காமல் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். ஜஸ்ட் சிம்பிள் தான், கண்டிப்பாக நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோவே போடுறேன். ஓகே ஓகேஸ், பை பை, லவ் யூ ஆல், டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ். கண்டிப்பாக இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டிஜிபி உல்ஃப் அண்ட் உங்கள் டிஜிபி டீம். பை பை, லவ் யூ ஆல் கைஸ்.